துபாயிலிருந்து சென்னை வந்த விமானத்தில் தங்கம் கடத்தி வந்த இளைஞரை சுங்கத்துறையினர் கைது செய்தனர். சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறையினர் பயணிகளை சோதனை செய்தபோது புதுச்சேரியைச் சேர்ந்த இளங்கோவன் பஞ்சநாதன் என்பவர் 28 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 578 கிராம் தங்கத்தை கடத்தி வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து இளங்கோவனை கைது செய்த சுங்கத்துறை அதிகாரிகள் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆக்சிஜன் தயாரிக்கும் கருவிகள் வெளிநாடுகளிலிருந்து சரக்கு விமானங்கள் மூலம் சென்னை வந்தடைந்தன. கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் மருத்துவமனைகளில் ஆக்சிஜன் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனிடையே பல்வேறு தனியார் அமைப்புகள் மற்றும் மருத்துவமனைகள் ஆக்சிஜன் தயாரிக்கும் கருவிகளை வெளிநாடுகளிலிருந்து நேரடியாக இந்தியாவிற்கு இறக்குமதி செய்ய தொடங்கியுள்ளன. இந்நிலையில் இங்கிலாந்து, மலேசியா, சீனா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து ஆக்சிஜன் தயாரிக்கும் கருவிகள் சரக்கு விமானங்கள் மூலம் சென்னை விமான நிலையத்திற்கு வந்தடைந்தன. சென்னை எம்ஜிஆர் மத்திய ரயில் நிலையத்தில் ரயில்வே காவல்துறையினர் மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படையினர் இணைந்து கொரோனா விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தினர். ஒலிபெருக்கி வாயிலாக தனி மனித இடைவெளி, முகக்கவசம் அணிதல் உள்ளிட்டவை தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தியதுடன் ஆக்சிஜன் உற்பத்திக்கு இன்றியமையாத மரங்களை வளர்க்கும் வகையில் பயணிகளுக்கு விதைப்பந்துகளும் வழங்கப்பட்டன. அப்போது செய்தியாளர்களை சந்தித்த ரயில்வே டிஎஸ்பி முருகன், புறநகர் ரயிலில் அனுமதிக்கப்பட்ட பயணிகள் மற்றும் முன்கள பணியாளர்கள் தவிர்த்து மற்றவர்கள் பயணம் செய்வதை தடுக்க கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்படும் என்று கூறினார். ஸ்பெஷல் ட்ரெயினை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அரசு பணியாளர்கள், சுகாதார பணியாளர்கள், மருத்துவர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள், இது சார்ந்த பெண்கள், இவங்க மட்டும் வந்து போகிறதுக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. இதை வந்து நாங்கள் வந்து எங்கள் ரயில்வே இருப்பு பாதை மற்றும் உங்கள் பாதுகாப்பு படை அலுவலர்கள் வந்து சீரியஸான முறையில் கண்காணிப்போம். அதற்கான தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு அனுமதி பெற்ற பின்பு அவங்களுக்கு டிக்கெட் அதில் வழங்கி பெற்று வந்துக்கிட்டு இருக்காங்க. நேர கட்டுப்பாடுகளுடன் அழகு நிலையங்களை திறக்க அரசு அனுமதிக்க வேண்டுமென அகில இந்திய சிகை மற்றும் அழகு கலை சங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. கொரோனா புதிய கட்டுப்பாடுகள் காரணமாக ஏராளமான அழகு கலை நிபுணர்களும் ஊழியர்களும் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் நிலையில் உள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சிகை மற்றும் அழகு நிலையங்களை நேர கட்டுப்பாடுகளுடன் திறக்கவும், ஊரடங்கு தளர்த்தப்படும் போது எந்த ஒரு நிபந்தனையும் இன்றி அழகு நிலையங்களை திறக்க அனுமதி அளிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அரசாங்கம் என்ன வழிகாட்டல் முறையோ அதெல்லாம் ஏற்றுக்கொண்டு சரியான வழிகாட்டுதலோட இந்த லாக்டவுன் இந்த 20 நாள் 15 நாள் போட்டால் கூட அதற்கு பிறகு சில வழிகாட்டுதலோட எங்களுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு அனுமதி அளிக்கணும்னு தமிழக அரசாங்கத்தை நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். தெம்மாங்கு பாடகரும் நடிகருமான TKS நடராஜன் உடல் சென்னை சைதாப்பேட்டை மாநகராட்சி இடுகாட்டில் தகனம் செய்யப்பட்டது. வயது முதுமை காரணமாக காலமான நடிகர் TKS நடராஜனின் உடல் அஞ்சலிக்காக அவரது சைதாப்பேட்டை இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்தது. அங்கு கொரோனா தடுப்பு கட்டுப்பாட்டு விதிமுறைகளின்படி குறைந்த நபர்களே அவரது இறுதி சடங்கில் கலந்து கொண்டனர். இதையடுத்து அவரது உடல் சைதாப்பேட்டை இல்லத்திலிருந்து ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு மாநகராட்சி இடுகாட்டில் தகனம் செய்யப்பட்டது. ஆந்திர மாநிலத்தில் பகுதி நேர ஊரடங்கு அமலுக்கு வந்தது. கொரோனா வைரஸ் தொற்று பரவலின் 2ஆம் அலையை கட்டுப்படுத்தும் வகையில் பகுதி நேர ஊரடங்கை அமல்படுத்த அம்மாநில அரசு முடிவு செய்தது. அதன்படி பகுதி நேர ஊரடங்கு நேற்று முதல் அமலுக்கு வந்தது. நண்பகல் 12 மணி முதல் இன்று காலை 6 மணி வரை ஊரடங்கு நடைமுறைப்படுத்தப்பட்டது. அத்தியாவசிய தேவைகளுக்கு செல்பவர்கள் மட்டும் சாலையில் அனுமதிக்கப்பட்டனர். அதேபோல் மருந்தகங்கள், பால் விற்பனை நிலையங்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய கடைகள் மட்டும் செயல்பட அனுமதி வழங்கப்பட்டது. தெலுங்கானா மாநிலம் மேடக் மாவட்டத்தில் கொரோனா அச்சம் காரணமாக வீடியோ காலில் புரோகிதர் மந்திரம் ஓத திருமணம் நடைபெற்றது. சோமாலி கிராமத்தைச் சேர்ந்த மஞ்சுளா என்பவருக்கும் பீமலா கிராமத்தைச் சேர்ந்த மோகன் என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. இந்நிலையில் திருமணத்தை நடத்தி வைக்க ஒப்புக்கொண்டிருந்த புரோகிதர் கொரோனா பரவல் காரணமாக பீமலா கிராமத்திற்கு வர மறுத்துவிட்டார். இதையடுத்து மாற்று ஏற்பாட்டை முடிவு செய்து வீடியோ காலில் புரோகிதர் மந்திரம் ஓத மஞ்சுளா மோகன் ஜோடிக்கு திருமணம் நடைபெற்றது. உத்தரகாண்ட் மாநிலம் ஹரித்வாரில் உள்ள மருத்துவமனையில் ஆக்சிஜன் விநியோக பாதிப்பு காரணமாக 5 கொரோனா நோயாளிகள் உயிரிழந்தனர். ரூக்கியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சுமார் 30 மணி நேரம் ஆக்சிஜன் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் பெண் உட்பட 5 கொரோனா நோயாளிகள் அடுத்தடுத்து உயிரிழந்தனர். இது குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் மருத்துவ குழு அந்த மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் மாவட்ட ஆட்சியர் ரவிசங்கர் தெரிவித்துள்ளார்.